வணக்கம். தரம் ஒன்பது சைவ நெறி அலகு இருபத்தொன்று ஈழத்து ஆலயங்கள் பட்டுக்கலை செல்வ விநாயகர் ஆலயம். இந்த ஆலயத்தை பார்ப்போம் இல்லையா? இது கண்டியில் கட்டுக்கலை என்ற இடத்துல இருக்குது. இந்த கண்டி நகரத்தில் இந்த ஆலயம் இருக்குது, கட்டுக்கலை என்ற இடத்துல இருக்குது. இந்த ஆலயத்தின் வரலாற்று சிறப்பை பார்த்தோம்னா, விஜயநகர நாயக்கர் காலத்தில், இந்த விஜயநகர பேரரசு காலத்திலேயே செங்குந்த என்ற பிராமணன் தியானம் செய்த இடம் தானே இந்த கட்டுக்கலை. இந்த ஆலயத்தை வந்து பௌத்தர்கள் கணவதி தெய்யோண்டு வழிபடினம். இப்போ நாட்டுக்கோட்டை செட்டிமார் இந்த ஆலயத்தை நிர்வகிச்சிருக்கணும். இந்த ஆலயத்தின் மூர்த்தி வந்து ஸ்ரீ சுந்தரேஸ்வர பெருமாள். ஸ்ரீ செல்வ விநாயகருக்கு அருகில் கோயில் உண்டு. இப்போ சுந்தரேஸ்வர பெருமாளும் இருக்கிறார், அதே நேரம் விநாயகரும் இந்த ஆலயத்தில் இருக்கிறார். இந்த ஆலயத்தின் திருவிழா வந்து கண்டி பெருகிறாவோட தொடர்புபட்டது. எப்படி என்றால், இந்த ஆலயத்தில் உள்ள இப்போ கண்டி தரதா மாளிகையில் வருடாந்தம் நடக்கிற அந்த பெருகிறா, கண்டி மன்னர் காலத்தில் இருந்தே இந்த விநாயகர் ஆலயத்தோட தொடர்புபட்டதாக காணப்படுகிறது. மற்ற நாங்கள் பார்ப்போம் இந்த ஆலயம். இந்த ஆலயத்தில் இப்போ விநாயகர் ஆலயம் என்று பேர் சொல்கிறேன் நான். அதுக்குள்ளே நீங்கள் இப்போ சிவபிரான் மூலஸ்தானத்தில் இருக்கிறார் என்றும் சொல்லப்பட்டிருக்கு. நான் ஆகவே அதுக்குரிய அந்த வரலாறை பார்க்க வேணும். இது என்னென்னா, முந்தி வந்து இந்த ஆலயம் இருந்த இடத்துல உள்ள ஒரு பெரிய ஒரு குளம் ஒன்று இருந்திருக்கு, அது 17ஆம் நூற்றாண்டில். அப்போ இந்த குளத்தில், 17ஆம் நூற்றாண்டு காலத்தில் உள்ளே இந்த குளத்தில் இப்போ இந்த சலவை தொழிலாளிகள், அந்த உடுப்பு துவைக்கிறார்கள், அந்த அரச குடும்பங்களின் உடுப்புகள் எல்லாத்தையும் இந்த குளத்தில் தானே துவைக்கிறவை, சரியா? அப்போ ஒரு நாள் இப்போ இந்தியாவில் இருந்து ஒரு ஸ்ரீ குருசாமி என்ற ஒரு சன்னியாசியும் அவரோட சேர்ந்த சில பக்தர்களும் அந்த குளத்து பக்கத்தில் தங்கி இருக்கிறான், சரியா? அப்போ அந்த சன்னியாசி அந்த குளத்து கரையில் ஒரு நாள் அந்த அரச மரத்து அடியில் ஒரு சிறிய ஒரு குன்று அடியில் ஒரு இப்போ விநாயகர் சிலை ஒன்றை இருக்கிறத கனவில் காண்றார், சரியா? அப்போ அவர் என்ன செய்தாராமண்டா, அடுத்த நாள் காலமாக அந்த குளக்கரைக்கு போய் அந்த சன்னியாசி அங்கே இருக்கிற அந்த மக்களின் உதவியோடு அந்த விநாயகர் சிலையை எடுக்கிறார், சரியா? அது வந்து குப்பரை தான் கிடந்திருக்கப்பா. அதை இப்போ கல்லண்டு நினைச்சு அவ்வளவு காலமும் அந்த சலவை தொழிலாளிகள் என்ன செய்திருக்கணும்னா, உடுப்புகள் துவைச்சிருக்கணும். என்ன அவை என்ன தாங்கள் செய்த பிள்ளை தானே, அதுக்காக எல்லாரும் கவலைப்படையினம். அப்போ என்ன செய்யணும்டா பிள்ளைகள், அந்த கிடந்த அந்த குப்பரை கிடந்த அந்த விநாயகரை, அந்த ஏற்கனவே அதில் ஒரு கோயில் ஒன்று இருக்குது பிள்ளைகள், சோமசுந்தரேஸ்வரர் கோயில் இருக்குது அந்த இடத்துல. அப்போ அந்த இடத்துல இந்த விநாயகரையும் பிரதிஷ்டை செய்யணும். அப்போ பின்னுக்கு அது சோமசுந்தரேஸ்வரருக்கும் விநாயகருக்கும் ஒன்றாக கோயில் கட்டியிருக்கணும் பிள்ளைகள். பூசைகள் வழிபாடுகள் எல்லாம் நடக்குது. இது பெரிய ஒரு கோயில், விமானங்கள் கோபுரங்கள் எல்லாத்தோடும் பெரிய மண்டபங்களோடு அமைந்திருக்கிற கோயில். இங்கே நித்திய நைமித்திய கிரியைகள் எல்லாம் சிறப்பாக நடைபெறுகிறது. அப்போ இதால் தான் இந்த ஆலயத்தில் வந்து இப்போ ரெண்டும் இருக்குது. என்ன விநாயகருக்குரிய திருவுருவம் பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு, அதே நேரம் சிவபெருமானுக்கும் இருக்குது. சரி, அடுத்தது இங்கே இந்த ஆலயத்தை பற்றி இன்னும் ஒரு சிறப்பு ஒன்று இருக்குது பிள்ளைகள். இந்த ஸ்ரீ விக்ரமராஜ சிங்க மன்னன் காலம் முதலே இந்த ஆலயத்தில் மகோத்சவங்கள் சிறப்பாக நடக்கிறதாம். அதை விட அந்த கண்டி தலதா மாளிகையில் வருடந்தோறும் நடக்கிற அந்த பிறகரா, அதுவும் கண்டி மன்னர்கள் காலம் முதலே இந்த ஆலயத்தோட தொடர்பட்டதாக நடக்குதாம். மற்றது பூசைகள் விழாக்களை பற்றி நாங்கள் பார்க்கக்குள்ள இங்கே பாருங்க, இதில் வந்து இப்போ பஞ்சரத பவனி வருது, விநாயகர் சதுர்த்தி நடக்கிறது, பங்குனி உத்தரத்தை இறுதி நாளாக கொண்டு இங்கே பாருங்க தீர்த்த திருவிழா நடக்கிறது. அப்போ எத்தனை நாள் இங்கே பங்குனி உத்தரத்தை இறுதி நாளாக கொண்டு இங்கே மகோத்சவம் சிறப்பாக நடக்குது பிள்ளையா, சரியா? அப்போ இப்போ இங்கே திருவிழா நடக்கிறோன்னா பங்குனி உத்தர தினத்தில் தீர்த்தம் பெறத்தக்கதாக நடக்கும். இப்போ தீர்த்தம் இங்கே ஆடுற வேண்டாம், அது மகாவலி கங்கையில் நடைபெற வேண்டது உங்களுக்கு நினைவிருக்க வேணும். மற்ற பஞ்சரத பவனி வாரது, விநாயகர் சதுர்த்தி, விநாயகர் சஷ்டி எல்லாம் இங்கே சிறப்பாக நடக்கும். மற்ற பாருங்க, இப்போ தேர் ரத உற்சவம் வந்து இப்போ பஞ்சரதம் 5 தேர்கள் வந்து இந்த கண்டிமா நகரத்தையே சூழ வாரதால் என்ன பவனி வார காட்சி வந்து கண்கொள்ளாத காட்சியாக இருக்குது, சரியா? அப்போ இப்போ நாங்கள் கண்டி கட்டுக்கலை செல்வ விநாயகர் ஆலயத்தை பார்க்க எங்கே இருக்குன்னா, கண்டியில் கட்டுக்கலையில் இருக்குது. பௌத்தர்கள் வந்து கணவதி தெய்யோண்டு வழிபடினம். இங்கே மூர்த்தி வந்து ஸ்ரீ சுந்தரேஸ்வர பெருமாள். அதே நேரம் பக்கத்தில் ஒரு
பிள்ளையாரம் ஸ்ரீ செல்வ விநாயகர். இவர் திருவிழா வந்து கண்டிப்பிரகராவோட தொடர்புபட்டது. இந்த ஆலய வரலாறு நான் சொன்னானே என்னென்றால், 17ஆம் நூற்றாண்டில் ஒரு இந்த இடத்துல ஒரு குளம் ஒன்று இருந்திருக்குது. அந்த குளத்தில் தான் இந்த சலவை தொழிலாளிகள் மன்னர்கள் இந்த உடுப்புகள் எல்லாத்தையும் துவைக்கிறவை. அதே நேரம் இந்தியாவில் இருந்து ஒரு சன்னியாசியன் ஸ்ரீ குருசாமி என்ற ஒரு சன்னியாசி பக்தர்கள் எல்லாம் அந்த குளத்து பக்கத்தில் ஒரு நாள் தங்கி இருக்கணும். அப்படி அவர் தங்கியிருந்த இந்த படத்து நித்ரையா கிடக்கைகள் அவற்றை கனவில் அந்த குளத்தின் கரையில் நரசமரத்து பக்கத்தில் சின்ன ஒரு குன்று அடிவாரத்தில் ஒரு விநாயகர் சிலை ஒன்று இருக்கிறத இவர் கனவில் கண்டுட்டார். அப்போ என்ன செய்கிறார், ரெண்டா அடுத்த நாள் காலமே அந்த குளக்கரைக்கு கிட்ட போகிறார். மக்களின் உதவியோடு அந்த விநாயகர் சிலையை அவர் எடுக்கிறார். ஆனால் அந்த விநாயகர் சிலை வந்து அவ்வளவு காலமும் குப்பரை கிடந்திருக்கு. அந்த குப்பரை கிடந்த அந்த விநாயகர் சிலையில் தான் அந்த சலவை தொழிலாளிகள் எல்லோரும் என்ன செய்திருக்கணும்டா, உடுப்புகளை எல்லாம் அடித்து தோய்ச்சி துவச்சிருக்கணும். சரியா? ஆகவே எல்லோரும் இப்போ கவலைப்படணும், என்ன தூக்கி பார்த்தா அது ஒரு விநாயகர் சிலை. அப்போ என்ன செய்யணும்டா, அந்த இடத்துல பிள்ளைகள் சோமசுந்தரேஸ்வரருக்கு கோயில் இருக்குது, அந்த கோயில்லையே இந்த விநாயகரையும் பிரதிஷ்டை செய்திருக்கணும். சரியா? அப்போ அங்கே ஒன்று சேர அந்த ஆலயம் கட்டப்பட்டிருக்கு. அது ஒரு சிறப்பு வாய்ந்த ஆலயமாக இருக்குது. இன்று வேறு அது சிறப்பான ஒரு ஆலயமாக இருக்குது. அங்கே வந்து நித்திய நைமித்திய கிரிகைகள் எல்லாம் சிறப்பாக நடைபெறுகிறது. கண்டி பிரகராவோட தொடர்புபட்ட இந்த ஆலயத்தில் திருவிழாக்கள் நடக்குது. மற்றது பார்க்க, அந்த ஸ்ரீ விக்ரமராஜசிங்க மன்னன் காலம் முதலே இங்கே மகோற்சவம் சிறப்பாக நடந்திருக்கு. பங்குனி உத்தரத்தை இறுதி நாளாக கொண்டு திருவிழா நடக்குது. மற்றது பஞ்சரதமே 5 தேர்கள் பவனி வருகிறது. விநாயகர் சதுர்த்தி விநாயகர் சஷ்டி எல்லாம் சிறப்பாக நடைபெறும். சரியா? அப்போ இந்த இதில் எப்படி பயிற்சி, என்ன பயிற்சியை நீங்கள் கேட்கலாம். அப்போ இதில் ஒரு முதலாவது கேள்வி, இப்படி போடலாம் நாங்கள் கட்டுக்கலை செல்ல விநாயகராலயம் இங்கே அமைந்துள்ளது, அது வந்து கண்டி கட்டுக்கலை என்று சொல்லுவீங்கள். அப்போ இந்த ஆலயத்தின் மூலஸ்தானத்தில் இருக்கிற கடவுளார் மீனாட்சி அம்பாள் சமேத சுந்தரேஸ்வர பெருமாள் அங்கே இருக்கிறார். அப்போ இங்கே இந்த ஆலயத்தை சிங்கள மக்கள் எவ்வாறு வணங்குகிறார்கள், கணதவி கோயில் என்று வணங்குகிறார்கள். மற்றது இந்த ஆலயத்தினுடைய அந்த தோற்றம் தொடர்பான தொடர்புடைய அந்த சன்னியாசியின் பெயர் கேட்கலாம், ஸ்ரீ குருசாமி. அப்போ அந்த கேட்கலாம், இந்த சலவை தொழிலாளிகள் தங்களுடைய ஆடைகளை அடித்து தோய்ப்பதற்காக பயன்படுத்திய அந்த கல், ஏன் அதுதான் அந்த விநாயகர் திருவுருவம். மற்றது கண்டி பிறகராவோட தொடர்புபட என்ன வருடாந்தம் இடம்பெற அந்த கண்டி தலதா மாளிகையின் பிறகராவோட தொடர்புபட்ட ஆலயம் கேட்கலாம், என்ன கண்டி கட்டுக்கலை செல்ல விநாயகர். மற்றது இங்கே இப்போ திருவிழா நடக்கிறதுன்றது நீங்கள் தெரிஞ்சு வச்சிருக்க வேணும். ஆகவே மாணவர்களே, இவ்வாறான இந்த ஆலயங்கள் என்ன ஆலயங்களுக்கு செல்கின்ற வாய்ப்பு கிடைத்தால் நிச்சயமாக செல்ல வேண்டும். இதுதான் இந்த ஆலயங்கள் தொடர்பாக உங்களுக்கு நாங்கள் கற்பிப்பதற்குரிய காரணம். இந்த ஆலயத்தினுடைய சிறப்புகள் தொடர்பாக அறிந்து நீங்கள் அந்த இறைவனுடைய அந்த அருட்கடாட்சத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த விதத்தில் இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.